December 31st, 2019, இந்த உலகத்துக்கு கொரோனா வைரஸ்னு ஒன்று இருக்கிறது தெரிய வந்தது. 7 months has passed since then. நாவல் கொரோனா வைரஸோட பாதிப்பிலிருந்து இன்னும் இந்தியா வெளியே வரல. இதனால நிறைய பேருக்கு அவங்களோட ஜாப்ஸ் போயிடுச்சு, அவங்களுக்கு வர வேண்டிய சேலரியும் வரல. முன்னாடியே பணக்காரனாக இருந்தவன் இன்னும் பணக்காரனாக தான் இருக்கான். பட் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸும் அப்புறம் ஆல்ரெடி புவர் ஸ்டேட்டில் இருந்த ஃபேமிலிஸும் இன்னும் புவராயிட்டே போயிட்டாங்க. ஸோ அவங்களோட மனசில் ஃபுல்லாக எப்படியாச்சும் காசு சம்பாதிச்சு அவங்க ஃபேமிலிஸை சப்போர்ட் பண்ண முடியுமான்ற யோசனை தான் பொழுதுக்கும் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு இவங்க கிட்ட இருக்க கொஞ்ச நஞ்ச காசையும் புரிஞ்சு எடுக்கணும்னு கிளம்புனவங்க தான் இந்த ராக்கெட் டபோ ஃபோர்சேஜ் மாதிரி இருக்க ஸ்கேம் ஆர்டிஸ்ட். ஆனால் கிளம்புனது இவங்க மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் எம்எல்எம்ன்ற பேரில் பிரமிட் ஸ்கீம் பிறந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ யூடியூப் சர்ச் பாரில் ஒரு கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு தேடுறதை விட இந்த கம்பெனி ஃபேக்கா இருக்கலாம் தேடுறவங்க தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஒரு கம்பெனிக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சிக்கிறத விட நீங்கள் ஒரு கம்பெனியை பார்த்த உடனே நீங்களாக ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது நல்லா தானே இருக்கும், எவ்வளோ டைம் சேவ் ஆகும், அது எப்படின்னு கேட்குறீங்களா? திஸ் இஸ் வேர் ஐ தி இன்கக்னிட்டோ தமிழ் கம் இன். ஐ வில் ஷோ யூ ஹவு டு ஐடென்டிஃபை அ ஸ்கேம். If it sounds too good to be true, it probably isn't true. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பாதிக்கு மேலே இருக்க ஸ்கேம்ஸ் கிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். இது என்னோடய ராக்கெட்டப் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இது நீங்கள் ஸ்கேமுக்கு மட்டும் இல்லை, லைஃப்பில் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேம் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாம் எம்எல்எம்ன்ற பேரில் தான் அவங்க பிஸ்னஸை தூக்கிட்டு வராங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு எம்எல்எம்னா என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எம்எல்எம்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இதுக்கு பிரமிட் செல்லிங், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கு, இல்லை ரெஃபரல் மார்க்கெட்டிங்னு மூணு விதமான பேர் இருக்குது. ஆனால் எல்லாமே சேம் தான். இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வச்சு டைரக்டாக கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்டை செல் பண்ணுறது தான் மேட்டரே. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை ரெக்ரூட் பண்ணாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பண்ணுற சேல்ஸ்லேருந்து வர ப்ராஃபிட்டில் கொஞ்சம் பர்சன்டேஜ் ரெக்ரூட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரும். இதுதான் எம்எல்எம்மோட ஓவரால் கான்செப்ட். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போயிட்டு ரெண்டு பேரும் இல்லை நாலு பேரை கூட ரெக்ரூட் பண்ணலாம். இந்த நாலு பேர் ஒரு ஒருத்தரும் போயிட்டு எக்ஸ்ட்ரா நாலு பேரை கூட ரெக்ரூட் பண்ணலாம். இப்படி ரெக்ரூட் பண்ணிகிட்டே போகும்போது ஒரு பிரமிட் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு எம்எல்எம் ஸ்கேம் ஆகலான்னு முடிவு பண்ணுறது அந்த பிரமிட் ஷேப்போ, அப்புறம் அவங்க செல் பண்ணுற ப்ராடக்ட்டும் தான். இந்த பிரமிட் ஷேப் வந்து எல்லா கம்பெனிலையும் இருக்கும், எல்லா கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் இருக்கும், எல்லா ப்ரைவேட் கம்பெனிலையும் இருக்கும். பட் இந்த மாதிரி பிரமிட்லலாம் மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேல், ரீட்டெயில், அதுக்கப்புறம் கன்சியூமர் வருவாங்க. ஆனால் எம்எல்எம்மோட பிரமிட்ல பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூட்டர் 1, டிஸ்ட்ரிபியூட்டர் 2, டிஸ்ட்ரிபியூட்டர் 3 போயிட்டே இருக்கும். கடைசியில் தான் கன்சியூமர் வருவாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன நார்மலான பிரமிட்ல மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து ப்ராடக்ட் வந்து கன்சியூமருக்கு எப்படியாச்சும் போய் சேர்ந்துடும், கன்சியூமர் கிட்டேருந்து வர காசு எப்படியாச்சும் மேனுஃபேக்சரருக்கு போய் சேர்ந்துடும், அந்த காசு திருப்பி அப்படியே ப்ராடக்டாக மாதிரி திருப்பி கன்சியூமருக்கே வரும். இது ஒரு ஹெல்த்தியான சைக்கிள். இதுதான் ஒரு லீகலான பிரமிட்க்கு அழகு. எம்எல்எம்லேயும் இதே மாதிரி அவங்க ப்ராடக்டை செஞ்சு விற்றாங்கன்னா அவங்க லீகலான பிரமிட் யூஸ் பண்ணுறதா அர்த்தம். ஆனால் அந்த பிரமிட் எப்போ இல்லீகல் பிரமிடாக மாறும்னா அவங்க எந்த ப்ராடக்ட்டும் செஞ்சு விற்காத போது. இவங்க இந்த மாதிரி செய்யும் போது கன்சியூமர் கிட்டேருந்து வர காசு அப்பர் பிரமிட்க்கு போயிட்டே தான் இருக்கும், ஆனால் அங்கேருந்து ரிட்டர்ன் எதுவுமே வராது. ஸோ பிரமிதோட பாட்டம் பார்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஸ்கேம்னு புரியறதுக்குள்ளே அவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஓடியே போயிடுவான். இப்படி தான் மெஜாரிட்டியான எம்எல்எம் ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது. ஆனால் ஃபோர்சேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி கீழே வராது. ஃபோர்சேஜ் வந்து ஒரு பாஞ்சி ஸ்கீம், அதாச்சும் பிரமிட் ஸ்கீம்ல இன்னொரு வகை. இந்த பாஞ்சி ஸ்கீம்லலாம் டிபிக்கலாக என்ன ஆகும்னா, நிறைய பேர் ஜாயின் ஆகும்போது அவங்க காசு கட்டி ஜாயின் ஆவாங்க இல்லையா, அந்த காசு எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் பர்சன்டேஜை இவங்க என்னமோ இன்வெஸ்ட் பண்ணி வந்த இன்கம் மாதிரி ஆல்ரெடி ஜாயின் ஆன மெம்பர்ஸ்க்கு ப்ராஃபிட் மாதிரி அவங்களுக்கு தந்துருவாங்க. கேட்டால் நான் ஒர்க்கிங் இன்கம்மா, இது பச்சையா ஒரு கண் துடைப்பு வேலை. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு பிசினஸ் பிளான்லையும் இயர்லி இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் காசு தந்தே தீருவான். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே சின்ன மீனுக்கு தூண்டில் போட்டு தான் பெரிய திமிங்கலம் பிடிக்க முடியும். நீங்களாம் போய் வெளியே சொன்னீங்கன்னா தான் எனக்கு காசு வந்துடுச்சு காசு வந்துடுச்சுன்னு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவனுக்கு வேண்டிய த்ரெஷ்ஹோல்டு வந்த உடனே மொத்த காசையும் எடுத்துட்டு ஓடிடுவான். திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் பிரமிட் ஸ்கீம்ஸ். அச்சு வச்ச மாதிரி கடைசி நேரத்தில் நிறைய பேர் ஏமாந்தே தீருவான். அப்புறம் ஃபோர்சேஜை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. போன வீடியோவில் நிறைய பேர் கன்வின்ஸ் ஆகலை, நான் கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தேன். அவங்க வாயெல்லாம் மூட வைக்கிற மாதிரி எனக்கு இன்னொரு பெரிய எவிடன்ஸே கிடச்சிருக்கு. ஐ வில் டாக் அபவுட் இட் லேட்டர் இந்த வீடியோ. இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் இயர்லி இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தரது இல்லாமல் கடைசி வரைக்கும் தந்துகிட்டே இருந்தால் இவங்க லெஜிட்டிமேட்டான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் நினச்சி நிற்கிறதுக்கு என்ன தேவை தெரியுமா? ஹியூமன் பாப்புலேஷன் இன்ஃபினிட்டியாக இருந்தால் தான் முடியும். காலி செஞ்சுட்டு திருப்பி திருப்பி வாங்குறதுக்கு அவங்க எந்த ப்ராடக்ட்டையும் விற்கலை. 100% ஆஃப் த இன்கம் ரெக்ரூட் ஆகிறதுலேருந்து மட்டும் வரதுனால ஒரு பாயிண்டில் அவங்கவுங்க டெமோகிராஃபிக்கில் ரெக்ரூட் ஆகிறதுக்கு ஆளே இருக்காது. ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு வர இன்கம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும்.
ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே நிறைய பேர் அவங்க போட்ட காசு எடுக்க முடியாமல் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. சரி, இந்த மாதிரி ப்ராடக்ட் இல்லாத கம்பெனி தான் ஸ்கேமா, நான் ப்ராடக்ட் இருக்கிற கம்பெனியை நம்பலாமா, அது லெஜிட்டிமேட்டான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்ல முடியாது. 2004 வீமா நியூட்ரிஷன் ஒரு கம்பெனி வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் செஞ்சால் நாங்கள் ஃபுல் டைம் ஒர்க் செஞ்ச மாதிரி காசு தரோம், நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு $600 மதிப்புள்ள எங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்குங்க, ரெண்டு பேரை ரெக்ரூட் பண்ணி அவங்களையும் வாங்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. கம்பெனி என்னமோ வருஷத்துக்கு 200 million ரெவன்யூ எடுக்கிற மாதிரி வளர்ந்துடுச்சு. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ண காசை விட கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கடைசியில் எல்லாருக்குமே லாஸில் தான் போய் முடிஞ்சிச்சு. கடைசியில் வீமா நியூட்ரிஷன் மேலே பிரமிட் ஸ்கீம் நடத்துகிறதா கேஸே போட்டாங்க. 2015 அந்த கம்பெனியை ஒரே ஐடியா ஷட்டவுனே பண்ணிட்டாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, FTC வந்து 2.2 million எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியாமல் அந்த எல்லாருக்குமே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு ஷட்டவுன் பண்ணிட்டு போனது வீமா. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய MLM இதே மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்டை விற்றா மட்டும் பார்த்தாது, அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியும் நல்லா இருக்கணும். சும்மா கூகுளில் போயிட்டு ஃபேக் MLM ஃப்ராடிலண்ட் MLM சர்ச் பண்ணுங்களேன், ஒரு வெப்சைட்லேயே லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்பான். அந்த வெப்சைட் லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஃபேக்காக இல்லைன்னு எப்படி சொல்கிறது தெரியுமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், காமன் சென்ஸ். இப்போ 2020 இது ரொம்ப ரேரான விஷயமா இருக்குது. இது என் கமெண்ட் செக்ஷனாக இருந்தாலும் சரி, அவுட்சைட் வேர்ல்டாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டு இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணால் நீங்கள் மெர்சிடிஸ் வாங்கலாம், ஆடி வாங்கலாம் அப்படி இப்படின்னு ஹோல் விட்டானா, நீங்கள் உடனே யோசிக்கணும், இவனே ஆட்டோவில் தானே வந்து இறங்கினா, இவன் ஏன் மெர்சிடிஸ் ஆடியை பற்றி பேசுகிறான், நீங்கள் யோசிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, என் ஃபர்ஸ்டேஜ் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்னை திட்டிட்டு இருந்தாங்க, ஏதோ நான் பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பற்றி பேசலையா, அதனால் என் வீடியோ அறகுறையாக இருக்கும். இதை கேட்டவுடனே நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனேன். இதை போய் ஸ்கேமுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஏன் கிரிப்டோ கரன்சி கிளாஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அவனுடைய வெப்சைட்லையும் சரி, அவன் விட்ட ட்ரெய்லர் வீடியோலையும் சரி, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயின் அந்த வழியே திருப்பி திருப்பி மட்டுமே யூஸ் பண்ணுறான். இதெல்லாம் கிரிப்டோ கரன்சி பற்றி தெரியாதவங்க, கிரிப்டோ கரன்சியில் இருக்க கற்றுக்குட்டிங்க எல்லாரும் பார்த்தவொடனே நம்பிடுவாங்க அப்படின்னா என்னன்னு தெரியலனா கூட. அந்த மாதிரி எதுவுமே தெரியாதவங்கள ஃபேன்சியான வேர்டு காமிச்சு ஏமாற்ற தான் அவன் அப்படி பண்ணானே. இவங்க இதை பார்த்த உடனே, அஹா எனக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு இவங்க ஏமாத்தது மட்டும் இல்லாமல் மற்றவங்ககிட்ட போய் அதையே சொல்லி சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் தான் ஒருத்தருக்கு காமன் சென்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிய வருது. இங்கே பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கிறது என்னமோ உண்மை தான், ஆனால் அதெல்லாம் ஃபோர்சேஜ்காரன் ஃபஸ்ட் டைம் கொண்டு வரல, அது ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சியில் இருக்கிறது, அது எல்லா கிரிப்டோ கரன்சிலையும் இருக்கும். ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பேசிக்காக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா, ரெண்டு சைடு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் நடந்தால் தான் ஒரு வாலெட்லேருந்து இன்னொரு வாலெட்டுக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் கூட நிக் ஜாபோ. ஸோ ஃபோர்சேஜ் வீடியோவில் என்ன திட்டினாங்க கான்செப்ட் என்னன்னா, அவங்களுக்கு காசு வருது ஸோ சத்தியமாக அது ஸ்கேம் இல்லை, உங்களுக்கு காசு வந்துச்சுன்னா மட்டும் அது ஸ்கேம் இல்லாமல் போயிடாது, நீங்கள் இப்படி ஆரம்பித்து வச்சதுனால கடைசியில் பல லட்சம் பேர் அவங்க போட்ட காசு எடுக்க முடியாமல் அலைய போகிறாங்க, ஏன்னா அங்கே ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும் ஒரு பாயிண்ட்டில். ப்ளஸ் இந்த பிஸ்னஸை டீசென்ட்ரலைஸ்டுன்னு வேறு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. இது சத்தியமாக டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, டீசென்ட்ரலைஸ்டாக இருந்திருந்தால் ஒரு ஒருத்தனுக்கும் ஒரு ஒரு பிரமிது வந்துருக்கணும், ஆனால் நீங்கள் எப்போ ஜாயின் ஆனாலும் ஆல்ரெடி ஒருத்தன் ஆரம்பித்து வச்சுருந்தா அவன் ஸ்லாட்டில் போய் தான் நீங்கள் ஜாயின் ஆகுறீங்க. நீங்கள் எந்த மூலியமாக ஜாயின் பண்ணாலும் எப்பவுமே உங்களுக்கு அப்ளைனில் யாராவது ஒருத்தர் இருந்தே தீர்றாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு லாங் செயின் ஆஃப் பிரமிட் இருக்கிறது கண்டிப்பாக தெரியுது. அப்புறம் இந்த ஃபோர்சேஜ் டெவலப்பர்ஸ் 1 to 100 ID வரைக்கும் வச்சுருக்காங்களாம். அந்த ஃபோர்சேஜோட பிரமிதில் எங்கே எவன் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதுலேருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் 1 to 100 ID வச்சுருக்க இந்த ஃபோர்சேஜ் டெவலப்பர்ஸ்க்கு போய் சேருதான். இது உங்கள் ஊரில் டீசென்ட்ரலைஸ்டு பிஸ்னஸ்ஸு. பத்தாததுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் இந்த பிஸ்னஸ் பின்னாடி கான்செப்டை நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு இதை பற்றி எல்லாமே தெரியும்ன்ட்டு. இதெல்லாம் ஒரு பிஸ்னஸே இல்லை, இதில் என்ன படிக்கிறதுக்கு இருக்குது? கேட்டால் ஓவர் ஃப்ளோ பற்றி உனக்கு தெரியுமா, ஸ்பில் ஓவர் பற்றி உனக்கு தெரியுமான்ட்டு என்ன கேட்குறாங்க. அப்லைனில் இருக்கிறவங்க யாரையாவது ரெக்ரூட் பண்ணால் அதுலேருந்து உங்களுக்கு காசு வரதும், டவுன்லைனில் இருக்கிறவங்க ரெக்ரூட் பண்ணால் அதுலேருந்து உங்களுக்கு காசு வரது பேர் தான் ஓவர் ஃப்ளோ ஸ்பில் ஓவர்னு ஃபேன்ஸ் எனக்கு வர சொல்லி ஏமாத்துறாங்க என்னையவே. இது மட்டும் பார்த்தாமே எனக்கு வேற ஒரு பெரிய எவிடன்ஸே கிடச்சிருச்சு. நீங்கள் எத்தீரியம்னு ஃபோர்சேஜில் யூஸ் பண்ணுறீங்களே, அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வைட்டாலிக் பியூட்டரின். அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்ற விஷயத்தை கிரிப்டோ கரன்சிகளை கொண்டு வந்தது. பிட்கனுக்காரன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு முன்னாடியே அவன் கண்டிப்பாக பாஞ்சி ஸ்கீமாக தான் இருக்கணும்னு இவர் அச்சு சொன்னார். அப்போனா அவரோட கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுற ஃபோர்சேஜ் பற்றி இவர் கரெக்டாக தானே சொல்லணும். ஸோ அதனால் அவர்கிட்ட போய் நான் டேரெக்டாக ட்விட்டர்லேயே கேட்டேன், ஃபோர்சேஜ் ஒரு பாஞ்சி ஸ்கீமான்ட்டு. அவர் ஒரே சென்டென்ஸில் SCTsன்னு முடிச்சிட்டாரு. இப்போ வாயை தரங்களை பார்க்கலாம், ஃபோர்சேஜ் ஒரு ஸ்கேம் இல்லை, அது ஒரு நல்ல கம்பெனி, நம்பி காசு போடுங்கன்ட்டு. ஸோ காமன் சென்ஸுன்ற ஒரு விஷயத்தை வளர்த்துக்கங்க. ஒரு விஷயத்தை பற்றி தெரிலனா அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒன்று ரிசர்ச் பண்ணணும், இல்லைனா வாயை மூடிட்டு இருக்கணும். ரெண்டும் கெட்டானா இருப்பீங்கன்னா அதுக்கு பேர் காமன் சென்ஸ் இல்லைன்னு அர்த்தம். காமன் சென்ஸ் இருந்திருந்தால் யாருமே ராக்கெட் ஆப்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபோர்சேஜ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் சொல்லி வச்ச மாதிரி ராக்கெட் ஆப்காரன் ஓடிட்டான், ஃபோர்சேஜ்காரன் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கட் பண்ண போகிறான், சத்தியமாக அது நிலச்சி நிற்காது, நிறைய பேர் ஏமாறு தான் போகிறான். ஸோ உஷாராக இருங்க. இந்த விஷயம் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஃபேக்காக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தேவையில்லை. யூ நீட் இட் இன் ஆர்டர் டு டெவலப் அஸ் அ பர்சன்.
தட் பிரிங்ஸ் மீ டு மை செகண்ட் பாயிண்ட், ரீசர்ச். ஒரு விஷயத்தில் நீங்கள் காசு போடுறதுக்கு முன்னாடி அது ஏன் போடுறீங்க, எதுக்கு போடுறீங்க, எப்படி போடுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், 22nd காயின் பாக்ஸ்னு ஒரு கம்பெனி வரப்போதான், அது உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக ராக்கெட் அப் 2.0 மாதிரி இருக்குது. இவனே சிபிவின்னு ஒரு வேல்யூவை கொண்டு வந்திருக்கான், அது காயின் பாக்ஸ் பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு அதே கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறான். அது எப்படி தயாரிச்சிங்கன்னு கேட்டால் ப்ராசஸ் கால்டு பையிங்னு சொல்லி வச்சுருக்கான். கிரிப்டோ கரன்சி அப்படி தயாரிக்க மாட்டாங்க ராஜா, அதுக்கு ஃபுல்லாக கிரிப்டோகிராஃபி தேவை, கோடிங் தேவை, அல்காரிதம் தேவை, இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்படி பையிங்னு ஒரு ப்ராசஸை வச்சு பண்ணிடுவீங்க? அந்த பையிங் ப்ராசஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா பார்க்கலாம். இவன் அமிச்ச பிடிஎஃப்குள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக ஆட்டோ கூல் இன்கம் பற்றி தான் சொல்லி வச்சிருக்கான். நீங்கள் எத்தனை பேரை சேர்க்கணும், எத்தனை பேர் சேர்த்தா உங்களுக்கு எவ்வளோ காசு வரும்னு தான் சொல்லி வச்சிருக்கானே தவிர அந்த சிபிவியோட குவாலிட்டிஸ் பற்றி எதுவுமே இல்லை. அந்த சிபிவி வந்து ஃபைனைட்டான ஒரு விஷயம், ஸோ அதோட வேல்யூ அதிகமாகிட்டே போகும்னு சொல்லியிருக்கானே, அது எவ்வளோ ஃபைனைட்டாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அதை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் சிபிவின்னு ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்கிறதா அந்த லிஸ்ட்லேயே காணும். வேர்ல்டுலேயே சிபிவின்னு ஒரு கிரிப்டோ கரன்சி இல்லவே இல்லை. ப்ளஸ் என்னோடய கம்பெனி இங்கிலாண்டில் சுச்சுவேட் ஆயிருக்குன்னு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். இந்த அட்ரஸை கூகுள் மேப்ஸில் அடித்து அந்த மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் சொன்ன காயின் பாக்ஸ் டிஜிட்டல்னு ஒரு பேர் அங்கே இல்லவே இல்லை. அந்த அட்ரஸ்க்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பார்த்தா ஊனமானவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் கட்டி வச்சுருக்காங்க. கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ண ஒரு பேர் லக்ஷ்மணன் கண்ணனாமா, அது எப்படி இந்தியாவில் உக்காந்துங்கன்னு இங்கிலாண்டில் போய் கம்பெனியை வச்சிங்க நீங்கள்? ஆல்ரெடி காயின் பாக்ஸுன்ற பேரில் நிறைய ஸ்கேம் வந்து போயிருக்கு, தயவு செய்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துடாதீங்க. இப்படி தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். ஒரு விஷயம் அவன் சொன்னதை பற்றி புரியலையா, இல்லை அதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உடனே அதை கூகுள் அடிச்சு பாருங்கள், அது நிஜமா இல்லையானு உங்களுக்கே தெரியும். சொன்ன உடனே நம்பிடாதீங்க. நீங்கள் எங்கே தேடனா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அந்த மாதிரி தேடணும். சரி, இது இந்த மாதிரி டப்பா கம்பெனிக்கு ஒர்க் ஆகும், இது எப்படி ப்ராடக்ட்டை விற்கிற கம்பெனிக்கு ஒர்க் ஆகும்னு கேட்குறீங்களா? எப்பயுமே இவங்களை மாதிரி ஆளுங்க விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக செமினார்னு ஒன்று நடத்துவாங்க. அப்படி நீங்கள் அந்த மாதிரி செமினாருக்கு போனீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கரெக்டாக கவனிங்க. அவன் எந்த விதமான ட்ரைனிங் தரான், அவன் என்ன ப்ராடக்டை விற்கிறான், அவனோட பேமெண்ட் ஷெட்யூல் என்ன, இயர்லியா, மந்த்லியா, வீக்லியான்லாம் தெரியணும். இதை தான் அவன் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை விட்டுட்டு சீக்கிரமாக எங்ககிட்ட ஜாயின் பண்ணுங்கள், சீக்கிரமாக எங்ககிட்ட ஜாயின் பண்ணுங்கள், டிஸ்ட்ரிபியூட்டராக மாறுங்க டக்குன்னு, எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக். அப்போனா அவனோட ஃபோக்கஸ் வந்து ப்ராடக்ட் இல்லை, மணி. இப்படியெல்லாம் நடக்குமான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு கிளிப் இருக்குது, இதை பாருங்கள். செத்து போனவங்கிட்ட போயிட்டு நல்ல பிசினஸ் சீக்கிரம் எந்திரிச்சு வாடா செய்யலாம்னு ஏமாத்திட்டு இருக்கான் ஸ்டேஜ்ல நின்னுட்டு. Travel, have a boat, send our kids to the schools they want, vacation, have a second home, we can do it all. இதுவும் பார்த்தலன்னா எர்பா லைஃப்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்களோட கம்பெனியில ஒரு லேடி வந்து சொல்றாங்க, இந்த பவுடர் சாப்பிட்டதுனால நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். அந்த பவுடர்ல அப்படி என்ன போட்டாங்கன்னு தெரியல. And even helped one woman get pregnant. I'm 40 years old, I'm my first pregnant. ஸோ காமன் சென்ஸ் இருக்கிறவன் இந்த மாதிரி குரங்கு விதையெல்லாம் பார்த்தா உடனே எந்திரிச்சு வந்துடுவான். சரி, இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வருதா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா தான் உங்களுக்கு ஒன்று புரிய வரும், மற்றவங்களும் அதை வாங்குவாங்கன்ட்டு. அப்புறம் நெட்டில் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி பாருங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி, யாருக்கு எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இல்லைன்னு சொல்கிறவனா நம்பலாம், நல்லா இருக்குன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா மெஜாரிட்டியான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அங்கே ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவங்க கிட்டேருந்து தான் வரும். ஸோ ஆப்வியஸ் பயஸ் இருக்குது அந்த இடத்துல. நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் மற்றவங்களுக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக்கோங்க. இந்த மூணாவது பாயிண்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷனை திங்க் பண்ணிக்கோங்களேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், அதில் உங்களுக்கு மொத்த பேஷன் மொத்த லவ் போட்டு செய்கிறீங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு இன்டர்நெட் டிராஃபிக் அதிகமாக வரும்னா நீங்கள் ஒரு வெப் டிசைனரை ஹையர் பண்ணி ஒரு பிசிறு எரர் இல்லாமல் செய்ய மாட்டீங்க அந்த வெப்சைட்டை. அந்த மாதிரி செய்யும் போது இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைல்ல. ஆனால் நான் பார்த்த மெஜாரிட்டியான ஸ்கேம்ஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கிராமர் மிஸ்டேக்ஸ் எப்பயுமே இருக்குது. இதுக்கெல்லாம் சில பல ரீசன் தான் இருக்கும். அது என்னென்னா, ஒன்று இங்கிலீஷ் அவனுக்கே சரியாக தெரியாமல் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏமாற போகிறவன் எந்த நாலேஜ் லெவலோட வருவான் அப்படின்னு அவன் நல்லா கணிச்சிருக்கான். ஸோ அவன் எஃபர்ட் ரொம்ப கம்மியாக போடுவான், காசு வந்தால் வரட்டும் வராட்டி போட்டோன்ற மாதிரி. இந்த மாதிரி மெஜாரிட்டியான வெப்சைட்ஸ் எப்பயுமே வெப் டிசைனர் யூஸ் பண்ணுறது இல்லை, இதெல்லாம் ப்ரீசெட்டு. நீங்கள் ஒரு வெப்சைட்டு அதுக்கேற்ற டொமைன் நேம் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டா போதும், ஆல்ரெடி நிறைய ப்ரீசெட்டெல்லாம் இருக்கும், அதை நீங்கள் டக்குன்னு எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டை மாற்றிங்கன்னா போதும். பாயிண்ட் நம்பர் 4, ஸ்டே அவே ஃப்ரம் யூடியூப். என்னோடய ராக்கெட் அப் வீடியோவில் நான் ஃபேக்ட் மச்சின்றவரை பற்றி திட்டினேன் இல்லையா, அவர் கமெண்ட் செக்ஷனில் இப்போ போய் பார்த்த ஒரு விஷயம் தெரிய வந்தது. அந்த வீடியோவை பார்த்தவங்க கிட்டேருந்து 2300 வாங்கியிருக்காரு. ராக்கெட்டை போனதுக்கப்புறம் அவர் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு, அப்போலேருந்து எடுக்கவே இல்லையா. இந்த மாதிரி ரேண்டமான யூடியூபர் பேஜை கேட்டு ஏமாந்துடாதீங்க. ஒரு பிஸ்னஸ் நல்லா இல்லை அல்ல காசு போடாதீங்கன்னு சொல்கிறவனு கூட நம்பிடலாம், அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குன்றான் பார்த்தீங்களா அவனை மட்டும் நம்பாதீங்க. நீங்கள் ஜென்ரலாகவே சுய புத்தியை வளர்த்துக்கங்க, நீங்களும் ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ண கற்றுக்கங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காதீங்க.
இதுவும் நீங்கள் ஒரு பர்சனாக டெவலப் ஆகிறதுக்கு தேவை. அப்புறம் ஓப்பனாக சொல்லணுன்னா ஜென்ரலாகவே எந்த எம்எல்எம் பக்கமே போகாதீங்க. எம்எல்எம்ல யார் தெரியுமா நல்ல காசு எடுக்க முடியும்? நிறைய பேர் தெரிஞ்சவங்க, பேச்சு திறமை அதிகமாக இருக்கிறவங்க. அது ஜென்ரலாக எல்லார்கிட்டையும் இருக்கிற ஸ்கில் இல்லை. ப்ளஸ் பார்க்குறவங்க கிட்டலாம் போயிட்டு இந்த ப்ராடக்டை வாங்கு வாங்குன்னு தொலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நடுவில் உங்கள் இமேஜ் கெட்டுடும். ஸோ இன் மை ஒப்பீனியன் எம்எல்எம் இஸ் நாட் வர்த் இட். இந்த வீடியோக்கு அப்புறம் நான் ரொம்ப நாளைக்கு பிஸ்னஸ் பற்றி பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு பிடிச்ச வீடியோ செய்யணும்னு ஆசைப்பட்றேன் கொஞ்ச நாளைக்கு. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் டூ. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எம்எல்எம்ல இறங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அமுச்சு வைங்க. அவங்களுக்கும் அவேர்னஸ் வந்த மாதிரி இருக்கும், எனக்கும் வியூஸ் வந்த மாதிரி இருக்கும். அண்ட் தட்ஸ் இட்.